வணக்கம். சிங்கப்பூர் ஈவெண்ட் சூப்பராக போச்சு. பல புது நண்பர்கள், 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில். ஸோ பல பேரை சந்தித்தேன், இப்போ ரோட்டில் சந்தித்தேன், கடையில், இங்கே அங்கே, மாலில், பல இடத்துல சந்தித்தேன், ஈவெண்ட்லேயும் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க, இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம். அக்டோபர் 5ஆம் தேதி ஈவெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தை மாற்றணும்னு வரீங்க. உலகத்தெல்லாம் மாற்ற முடியாது. உலகத்தை மாற்றணுங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்மளை நம்மளே மாற்றிக்கணும். ஒன்றே ஒன்று தான் கான்ஸ்டன்ட் இந்த உலகத்தில். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்டிவ் கேரியர், நார்மலாக நான் வெளில வேலை பண்ணியிருந்தால் முடியற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்னால் எனக்கு 57 வயசு. ஸோ என்னோடய கேரியர், நான் கண்ணை தொடர்ந்து கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என் கேரியர் எனக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடுச்சு. இந்த கேரியரில் நான் ஒன்று கண்டுபிடிச்சது ஒன்றே ஒன்று தான், சேஞ்ச் தான் கான்ஸ்டன்ட். மற்றதை எல்லாமே சைடில் போயிடும். நான் கேரியரை முதல்ல ஆரம்பிக்கிற சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். 3-4 வருஷம் வெயிட் பண்ணால் தான் உங்கள் சாதாரண ஃபோன் கிடைக்கும். பட் OIT ஒன்று கொடுப்பாங்க. 5000 ரூபா 10000 ரூபா கட்டினீங்கன்னா அடுத்த நாளே ஃபோன் வந்துடும். ஃபோன் இல்லாமல் பிஸ்னஸே பண்ண முடியாது, இமெயிலே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஃபேக்ஸில் அனுப்பணும். மார்க்கெட்டிங் வந்து ஃபேக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபேக்ஸ் அப்போ தான் வந்தது. ஃபேக்ஸ் வந்து 50000 ரூபா 1 லட்ச ரூபா ஒரு ஃபேக்ஸ். இல்லாட்டா டேட்டா பேஸை வச்சு இமெயில் பண்ணணும். அட்வர்டைஸிங் மூலமாக தான் பண்ண முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்னால் இந்து பேப்பர் மூலமாக தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ப்ரிண்டர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணது வந்து மார்க்கெட்டிங் த்ரூ டைரக்ட் மெயில், அடுத்தது சென்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நர்சரி ஒன்று ரொம்ப வருஷம் நடத்திட்டு இருந்தேன், எங்கள் அம்மாவும் நானும் ஆரம்பித்தது. அந்த நர்சரிக்கு வந்து எல்லோ பேஜஸ் மூலமாக தான் விற்போம். எல்லோ பேஜஸில் இப்போலாம் டெலிஃபோன் டைரக்டரின்னு ஒன்று வரும். அந்த டெலிஃபோன் டைரக்டரியில் எல்லோ பேஜ் அட்டாச் ஆகிருக்கும். அந்த எல்லோ பேஜஸை பார்த்து தான் என்கொயரியே வரும். அந்த எல்லோ பேஜஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டிட்டோன்னா அதுலேருந்து வர என்கொயரியில் தான் எங்களுக்கு பிஸ்னஸே நடக்கும். இதுதான் என் பிஸ்னஸ் செட்டப். நான் கேரியர் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு 5 பசங்க கோல்ட் காலிங் போவாங்க. இந்த கோல்ட் காலிங்லேயும் 90s ரொம்ப பாப்புலர் ஆனப்புறம் கோல்ட் காலிங்கை வெள்ளையாக போட்டுருவான், சேல்ஸ் பண்ண உள்ளே வரக்கூடாதுன்னு. அண்ட் அப்புறம் இந்த மெயிலில் டெலிவரிலாம் ரொம்ப காஸ்ட்லியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு வந்து தனி ரேட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் குரியர் மூலமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. குரியர் மூலமாக அனுப்புவோம், 1000 மெயில் அனுப்பிச்சா ஏதாவது 1-2 என்கொயரி வரும். இதெல்லாம் மாறினது இமெயில் வந்து. முன்னாடியே hotmail.com வந்தது, பட் ஜிமெயில் வந்தப்புறம்தான் அன்லிமிட்டெட் மெயில்ஸ் வர ஆரம்பிச்சிது. அது கடைசி 23-24 வருஷம்தான். மேபி வருஷத்தை நான் 1-2 தப்பாக சொல்கிறேன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு நான் 35 வயசு வரைக்கும் இமெயிலுங்கிறது ரொம்ப பெருசாகவே கிடையாது. ஆனால் இமெயில் வந்து என் லைஃப் டைமில் நான் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி லேண்ட்லைனுக்கு அப்புறம் பேஜர் வந்தது. கொஞ்சம் 1 வருஷம் கூட பேஜர் இருக்குது. பேஜரும் போதே செல்ஃபோனையும் லான்ச் பண்ணாங்க. என் கல்யாணத்து போதே என் ஞாபகம் இருக்குது, என்கிட்ட ஒரு செல்ஃபோன் வந்து 16 ரூபா சார்ஜ், இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுத்துக்கும் சார்ஜ், ஒரு செங்கல் சைஸில் இருக்கும் அந்த ஃபோன். அப்போ எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. இன்னும் மேட்டர் ஆஃப் 5 இயர்ஸ் எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துடுச்சு, இன்கமிங் ஃப்ரீ ஆகிடுச்சு. நீங்கள் காதல் கோட்டைங்கிற படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த எஸ்டிடி பூத்தில் ஒருத்தர் பார்த்துக்காமையே லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதை இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் மாதிரி வீடியோ கால்லே வந்துருச்சு. எவனும் ஃபோன் பில் கூட கட்ட மாட்டான், டேட்டாலேயே வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருப்பான், உலகத்தில் எங்கே இருந்தாலும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிது. இது என் இண்டஸ்ட்ரி மட்டும் மாறல, எல்லா இண்டஸ்ட்ரியும் மாறிடுச்சு. ரீட்டெயில்னால் கடையில் போய் தான் எல்லாமே நாங்கள் வாங்கணும். கடையை விட்டுட்டு எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம்ங்கிறது 2000லேயே இன்டர்நெட் வந்துருச்சு. பட் இந்த அமேசான் இந்தியாவுக்குள்ளே 2014 அப்புறம் பெருசாக வந்தப்புறம் தான் ஆன்லைன் வர்த்தகங்கிறது பெருசாகி பல கேட்டகரிஸ் போயிடுச்சு. இப்போ கேமரா, செல்ஃபோன், புஸ்தகம் இதெல்லாம் கடையே கிடையாது. முன்னெல்லாம் வந்து கேசட் கடை இருக்கும், சிடி கடை இருக்கும், ஃபுல்லாக விசிடி கடை இருந்தது. திருட்டு விசிடி ஒரு பெரிய மெனஸாக இருந்தது. திருட்டு விசிடி போய் இன்றைக்கி ஓடிடி வந்து லீகலாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னோடய ஒர்க்கிங் கேரியர். நான் 24 வயசில் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. 57 வயசில் இதெல்லாம் வந்துருச்சு. ஏன் இவ்வளோ பட்டியல் உங்களை கேட்டுறேன்னா, இன்றைக்கி நீங்கள் 24 வயசில் இருந்தீங்கன்னா உங்கள் 57 வயசு வரைச்சனா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இன்னொரு 40 வருஷம் 35 வருஷம் இருந்தேன்னா நான் 90 வயசில் இருப்பேன். இங்கே எவ்வளோ மாறிட்டோ அதோட 10 மடங்கு மாறும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வரப்போகுது. அது என்ன பண்ணுவோம்னா செக்டர் செக்டராக வேலை எல்லாமே பண்ணிவிடும். இப்போ ரெகுலராக ரிப்பீட்டட் ஜாப்ஸ் நீங்கள் பண்ணுறத அது பண்ணிவிடும். என்ன பண்ணிவிடும், நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக டிரான்ஸ்லேட்டருங்கிற வேலையே போயிடும். இன்றைக்கி கூட கூகுள் டிரான்ஸ்லேட்டரால் சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இந்த சைடில் போட்டால் அந்த சைடில் தமிழாக்கம் கரெக்டாக பண்ணி வராது. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடும். புஸ்தகம் பிரிண்ட் ஆகுமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லாமே டிஜிட்டல் ஆன்லைன் மயமாயிடும். இப்போ லெட்டர் ரைட்டிங்கிற ஒரு ஸ்கில் இருந்தது, இன்றைக்கி லெட்டர் ரைட்டிங்கிற ஸ்கில்லே கிடையாது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இமேஜின் பண்ணுறேன். இப்போ வந்து ரேடியாலஜின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. டாக்டர் வேணால் கையெழுத்து போடணும், ஆனால் ஒரு எக்ஸ்ரேயை ஒரு கம்ப்யூட்டர் பெட்டராக பார்த்து என்ன வரும் அப்படின்னு சொல்லும். ப்ரிவென்டிவ் மெடிசன் ஒன்று வரும். இப்போ ரீசெண்டாக எக்கனாமிஸ்ட்டுங்கிற பேப்பரில் ஒன்று பார்த்தேன், அதில் என்ன வருதுன்னா டிஜிட்டல் ட்வின்னிங்கிறான். என்னோடய பாடியை எக்ஸாக்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்போ என் ஹார்ட் மாதிரியே, என் ஹார்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் மாதிரியே அந்த ஹார்ட்டில் இருக்கும். அந்த ஹார்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணால் அந்த ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வருங்கிறதால எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருவோம். அப்போ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா நான் என்ன பண்ணால் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், நான் என்ன பண்ணால் அந்த பாடியில் எனக்கு வியாதி வரும்னு என் டிஜிட்டல் ட்வின்னை வச்சு சொல்லிவிடுவான். இதை டீட்டெயில் இதெல்லாம் உங்களால் நினச்சே பார்க்க முடியாது. உங்கள் உடம்பை ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டர் இந்த சைடு போட்டு அந்த சைடு எடுத்தானா ஒரு ஈஸியாக டிஜிட்டல் ட்வின்னிங் பண்ணி உங்கள் பாடியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிவிடுவான். ஸ்வெட்டிலேன்னு சுகர் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போவே வீட்லேயே ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, சுகர் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. உங்கள் வாட்சே எல்லா டெஸ்ட் பேசிக் பண்ணிவிடும். அதை வந்து சர்டிஃபை பண்ண மாட்டோம் பயந்துக்கிட்டே தவிர. இன்றைக்கே இசிஜி, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் உங்கள் வாட்சில் வந்துடும். உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் வாட்ச் போடுறது கம்பல்சரின்னு சொல்கிற நேரம் வந்துடும். இதெல்லாமே வந்து உங்கள் வேலையை ஈஸியாகிட்டே போகும். ஒரு காலத்தில் ராக்கர் ஃபெல்லர் தான் ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்டாக இருந்தான். ராக்கர் ஃபெல்லர்கிட்ட பென்சிலின் கிடையாது, பென்சிலின் தான் ஃபஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக். இன்றைக்கி வந்து ஈவன் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க கூட பேசிக் ஆன்டிபயாட்டிக் வச்சு உடம்பை க்யூர் பண்ணிக்கிறான். இன்ஃபேக்ட் ஆன்டிபயாட்டிக்கோட ஓவர் யூஸ்னால் இந்தியாவில் ப்ராப்ளமாக இருக்கணும். மைசூர் மகாராஜாவுக்கு பைப் வாட்டர் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, ஃப்ளஷ் பண்ண முடியாது டாய்லெட்டு. இன்றைக்கி இருக்கிற ஏழை வீட்டில் கூட தண்ணியை வச்சு ஃப்ளஷ் பண்ணிடலாம். ஒன்றா சிட்டியில் ஏர் கண்டிஷனிங்னு எல்லார் வீட்லேயும் வந்துருச்சு. ஏர் கண்டிஷனிங் இல்லாத காலத்தில் நான் இருந்தேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உலகத்தை நீங்கள் மாற்ற வேண்டாம். உலகம் மாறிகிட்டே இருக்குது. நீங்கள் உலகத்துக்கு ஏற்றுற மாதிரி மாறலைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதனால் உலகம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பெட்டராக இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி பெட்டராக இருந்ததுன்னு உங்களே உங்களையே ஏமாற்றிக்காதீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உலகம் பெட்டராக இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற ஏழையான இருக்கிற பையனுக்கு கூட இருக்கிற ஃபெசிலிட்டிஸு அன்றைக்கி இருந்த மோஸ்ட் பணக்காரன்ட்ட கூட கிடையாது. இன்றைக்கி நெட்டும் ஃபோனும் வச்சு அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற என்டையர் லைப்ரரியோட மோர் புக்ஸு உங்களுக்கு ஆக்சஸில் இருக்குது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு வணங்குறதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அதனால் உலகத்தை மாத்திரேன்னு கிளம்பாதீங்க. கான்ஸ்டண்ட்டாக உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. காந்தி சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. எல்லா கதவையும் திறந்து விடுங்க, காற்றுகள் அடிக்கட்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா திசையிலேருந்து வர காற்றுகள் அடித்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.